இந்த ஃபெப்ரவரியோட கொரோனா நம்ம வாழ்க்கைக்குள்ள வந்து மொத்தமாக 2 வருஷம். இந்த 2 வருஷத்தில் நம்ம நிறைய விஷயங்கள் மிஸ் பண்ணியிருப்போம். அதாவது நம்ம காலேஜ் டேஸ் மிஸ் பண்ணியிருப்போம், ஸ்கூல் டேஸ் மிஸ் பண்ணியிருப்போம். அவ்வளோங்க, இப்போ கல்யாணம் கூட ஜூம் காலில் வச்சு ஜிபேல மொய் அனுப்பி ஜொமேட்டோவில் விருந்து வைக்கிற இந்த காலகட்டத்தில் ஒரு கப்புள் ஃபெப்ரவரி 6 அன்னைக்கு மெட்டாவர்ஸ் அப்படின்ற ஒரு பிளாட்ஃபார்மில் அவங்களோட மேரேஜ் ரிசப்ஷனை நடத்தியிருக்காங்க. ஓகே, இந்த மெட்டாவர்ஸ் என்ன அப்படின்னு நீங்க கேட்டிங்கன்னா ரொம்ப சிம்பிள். இப்போ ஜூம் காலில் நம்ம என்ன பண்ணுவோம், வீடியோ கால் பண்ணுவோம், ப்ரெசன்டேஷன் பண்ணுவோம், ஸ்க்ரீன் ஷேர் பண்ணுவோம். நார்மலாக ஒரு லைவ் வீடியோ பார்க்குற ஒரு ஃபீல் தான் இருக்கும். ஆனால் மெட்டாவர்ஸ்ன்றது அப்படி கிடையாது. இருக்கிற இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு போய் வெர்ச்சுவலாக நம்ம அந்த இடத்த எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுற ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி தான் மெட்டாவர்ஸ் கொடுக்கும். ஸோ இந்த மெட்டாவர்ஸ் அப்படின்னா என்னன்றதை டீட்டெயில்டாகவும் அவங்க எப்படி இந்த மெட்டாவர்ஸ் அப்படின்ற பிளாட்ஃபார்மில் அவங்க ரிசப்ஷன் நடத்துனாங்க அப்படின்றத பற்றி தான் நம்ம இன்னைக்கு வீடியோவில் பார்க்குறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். Today, we're going to talk about the metaverse, starting with the most important experience of all, connecting with people. இந்த மெட்டாவர்ஸ் அப்படின்ற கான்செப்ட் வந்து 1992லேயே ஒரு நாவலில் சொல்லியிருப்பாங்க. அந்த நாவலுக்கு பேர் வந்து ஸ்னோ கிராஷ். அந்த நாவல் எப்படி இருக்கும் அப்படின்னா, உலகத்தில் வாழ்கிற மக்கள் வந்து எஸ்கேப் ஆகி வர்ச்சுவல் வேர்ல்டுக்கு போய் அந்த வேர்ல்டில் வாழ்கிற மாதிரி காமிச்சிருப்பாங்க. அதோட இன்ஸ்பிரேஷன் தான் மெட்டாவர்ஸ்னு சொல்லலாம். அதாவது நம்ம வீட்டில் உட்காந்தபடியே வர்ச்சுவல் ஒரு உலகத்தை கிரியேட் பண்ணி அந்த உலகத்தில் நம்ம பிடிச்ச மனிதர்கள், பிடிச்ச மிருகங்கள் அப்படின்னு சொல்லி நம்மளுக்கு பிடிச்ச மாதிரி டிசைன் பண்ணிக்கலாம். இப்போ எப்படி ஒரு மனுஷங்கிட்ட நம்ம இன்ட்ராக்ட் பண்ணும்போது நம்ம பேசுகிறத அவங்க கவனிக்கிறாங்களா, இல்லை நம்ம பேசும்போது அவங்க டிஸ்ட்ராக்ட் ஆகிறாங்களா, இல்லை எப்படி உட்காந்து பேசுகிறாங்க, எப்படி நின்று பேசுகிறாங்க அப்படின்ற ஒரு ரியல் டைம் எக்ஸ்பீரியன்ஸை நம்ம வர்ச்சுவலாக அப்படியே அந்த எக்ஸ்பீரியன்ஸை வந்து கொடுக்கறது தான் இந்த மெட்டாவர்ஸ். ஸோ சிம்பிளாக சொல்ல போனால், நம்ம வீட்டில் உட்காந்தபடி உலகத்தில் எந்த மூலையில் யார் இருந்தாலுமே இந்த மெட்டாவர்ஸ்ன்ற பிளாட்ஃபார்ம் மூலிமா அவங்கள நம்ம பக்கத்தில் லைவாக அவங்க கூட பேசுகிற ஃபீல் இந்த மெட்டாவர்ஸ் கொடுக்கும். இந்த மெட்டாவர்ஸ் அப்படின்றது 3 டெக்னாலஜி யூஸ் பண்ணி கண்டுபிடிச்சிருக்காங்க. அதாவது ஏஆர், விஆர், அப்புறம் ஏஐ. அதாவது ஆகுமெண்டட் ரியாலிட்டி, வர்ச்சுவல் ரியாலிட்டி, அதுக்கப்புறம் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ். ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது வர்ச்சுவல் ரியாலிட்டி. இதை வந்து நம்ம நிறைய இடங்களில் யூஸ் பண்ணி பார்த்துருப்போம். அதாவது கேமர்ஸ் யூஸ் பண்ணி பார்த்துருப்போம், மூவிஸில் பார்த்துருப்போம், அவ்வளோ ஏங்க மால்ஸில் நம்ம கூட யூஸ் பண்ணியிருப்போம். அதாவது இது எதுக்கு ஏன் மெட்டாவர்ஸ் யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா ரொம்ப சிம்பிள். இது வந்து பார்க்க ஒரு பாக்ஸ் மாதிரி இருக்கும். அந்த பாக்ஸை நம்ம ஒன்ஸ் கண்ணில் போட்டதுக்கப்புறம் இன்னொரு உலகத்திலே இருக்கிற மாதிரி நமக்கு ஒரு ஃபீல் கிடைக்கும். அண்ட் அங்கே இருக்கிற மனிதர்கள் கூட நம்ம கூட ட்ராவல் ஆகிற மாதிரி ஃபீல் இருக்கும். ஸோ இந்த மாதிரி ஒரு எக்ஸ்ட்ராடனரி எக்ஸ்பீரியன்ஸ்க்காக தான் இந்த வர்ச்சுவல் ரியாலிட்டியை மெட்டாவர்ஸில் யூஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. அடுத்து நம்ம பார்க்க போகிறது ஆகுமெண்டட் ரியாலிட்டி. இந்த ஆகுமெண்டட் அப்படின்னா புகுத்துதல் நடத்தும். அதாவது இப்போது ரியல் லைஃப்பில் இருக்கிற ஒரு இடத்துல டிஜிட்டலாக ஒரு விஷயத்தை எடுத்துகிட்டு வரது தான் ஆகுமெண்டட் ரியாலிட்டி. இது நம்ம எங்கெல்லாம் யூஸ் பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நமக்கே தெரியாமல் நிறைய இடங்கள் யூஸ் பண்ணுறோம். அதாவது இன்ஸ்டாகிராம், ஸ்னாப் சாட், அந்த மாதிரி இடங்களில். எப்படின்னு கேட்டிங்கன்னா, ஃபில்டர்ஸ், அதாவது இந்த கண்ணாடி டிஃப்ரெண்ட்டாக மாற்றுற ஃபில்ட்ரு, அதுக்கப்புறம் இந்த டைகர் வந்து நல்லா ஜாலியாக ஹக் பண்ணுற மாதிரி ஃபில்ட்ரு, இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஆகுமெண்டட் ரியாலிட்டி. ஸோ வேறு எங்கெல்லாம் அந்த ஆகுமெண்டட் ரியாலிட்டி யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, லென்ஸ் கார்ட் அப்படின்ற ஆப்பில் நம்ம நிறைய ஃப்ரேம் செலக்ட் பண்ணலாம். அந்த ஃப்ரேம்ஸ்லாம் நம்ம போட்டு பார்க்காமையே வர்ச்சுவலாக அதை நம்ம போட்டால் எப்படி இருக்கும் அப்படின்றத நம்ம பார்க்கலாம். இந்த டெக்னாலஜி வேறு எங்கெல்லாம் யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னா, துணி கடைகள், அதாவது அந்த துணியை நம்ம போடாமல் அந்த ட்ரெஸ் போட்டால் நம்ம எப்படி இருப்போம் அப்படின்றத கூட நம்மளால் இந்த ஆகுமெண்டட் ரியாலிட்டியில் பார்க்க முடியும். ஸோ இந்த ஆகுமெண்டட் ரியாலிட்டியை உங்களுக்கே தெரியாமல் வேறு ஏதாச்சும் ஒரு ஆப்பில் யூஸ் பண்ணியிருந்தீங்கன்னா அதை கமெண்ட் செக்ஷனில் ஃபஸ்ட்டு கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, இந்த ஆகுமெண்டட் ரியாலிட்டியை மெட்டாவர்ஸில் எதுக்காக யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா, ரியல் டைமில் இருக்கிற திங்ஸை வந்து வர்ச்சுவலாக கொண்டு வரதுக்கு இது யூஸ் பண்ணுறாங்க. உதாரணத்துக்கு சொல்ல போனால், உங்களுக்கு பிடிச்ச ஹேர் ஸ்டைல், உங்களுக்கு பிடிச்ச ட்ரெஸ்ஸு, இல்லை உங்களுக்கு பிடிச்ச ஹைட்டுன்னு சொல்லிட்டு ஒரு அவதார் நீங்கள் கிரியேட் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ நீங்கள் ரியல் டைமில் இப்படி கை தூக்குனா அதுவும் வந்து வர்ச்சுவலாக இப்படி கை தூக்கும். ரியல் டைமில் நீங்கள் இப்படி எழுதுனா அதுவும் வர்ச்சுவலாக எழுதும். அண்ட் ரியல் டைமில் நீங்கள் டான்ஸ் ஆனால் அதுவும் வர்ச்சுவலாக டான்ஸ் ஆடும். ஸோ இதுக்கு தான் இந்த ஆகுமெண்டட் ரியாலிட்டியை மெட்டாவர்ஸில் யூஸ் பண்ணுறாங்க. நம்ம அடுத்து பார்க்க போகிறது ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ். இந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸை எதுக்கு மெட்டாவர்ஸில் யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம எப்படி இருக்கோமோ பார்க்க அப்படியே வர்ச்சுவலாக ஒரு அவதார் கிரியேட் பண்ணுறதுக்கு, அண்ட் ரியல் டைமில் நம்ம கொடுக்க எக்ஸ்பிரஷனை வர்ச்சுவலாக கொடுக்கறதுக்கு இந்த ஏஐயை மெட்டாவர்ஸில் யூஸ் பண்ணுறாங்க. அது மட்டும் கிடையாதுங்க, இப்போது நம்ம எந்த மொழியில் பேசினாலும் நம்ம ஆப்போசிட்டில் இருக்கவங்க புரிஞ்சுக்கிறதுக்காக காமனாக ஒரு மொழியில் அது டிரான்ஸ்லேட் பண்ணும். வித்தின் ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்டில் இதெல்லாமே நடந்து முடிஞ்சிடும். ஸோ இது மூலிமா நம்ம உலகத்தில் யார்கிட்ட வேணாலும் ஒரு கம்யூனிகேஷன் பேரியர் இல்லாமல் நம்மளால் பேச முடியும். அடுத்து எப்படி நம்ம ஃபோனில் இந்த ஆப்ஸ்லாம் வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து அப்டேட் ஆகிதோ, அதே மாதிரி அந்த ஏஐயோட டேட்டா வச்சு தன்னைத்தனே அது வந்து அப்டேட் பண்ணிக்கும். அண்ட் அடுத்து எப்படி ஃபோனில் கூகுள் அசிஸ்டன்ட் சிரி இருக்கோ, அதே மாதிரி தான் மெட்டாவர்ஸில் நிறையா ஏஐ பாட்ஸ்லாம் இருக்கும். அது வந்து யூசருக்கு தேவையான ஹெல்ப்ஸ்லாம் பண்ணும். அண்ட் சம்டைம்ஸ் மனுஷங்களோட ரீப்ளேஸ் பண்ணாமல் இருக்கும். ஸோ இந்த 3 டெக்னாலஜிஸை யூஸ் பண்ணி தான் இவ்வளோ பெரிய பிரம்மாண்டமான மெட்டாவர்ஸே வந்து ரெடியாயிருக்கு. ஆனால் இப்போது ஏஷியாலே ஃபஸ்ட் டைம் நம்ம தமிழ்நாட்டை சேர்ந்த ஒரு கப்புள் ஃபெப்ரவரி 6 அன்னைக்கு மெட்டாவர்ஸ் அப்படின்ற ஒரு பிளாட்ஃபார்மில் அவங்களோட மேரேஜ் ரிசப்ஷன் நடத்தியிருக்காங்க. அதுவும் அவங்களுக்கு பிடிச்ச தீமான ஹாரி பாட்டர் தீம்லேயே. இங்கே தான் மெட்டாவர்ஸோட ஒரு பெரிய அட்வான்டேஜாக இருக்குது. என்னென்னு பார்த்தீங்கன்னா, பிரைடோட அப்பா வந்து தவறிட்டாரு. அவரை வந்து இந்த மேரேஜ் ரிசப்ஷனில் கொண்டு வரதுக்காக என்ன பண்ணியிருக்காங்கன்னா, அவரோட ரியல் டைம் அவதார் ஒன்று கிரியேட் பண்ணி அவங்களோட ரிசப்ஷனுக்கு கொண்டு வந்திருக்காங்க. ஸோ இப்படிப்பட்ட இந்த மெட்டாவர்ஸில் இந்த மெட்டாவர்ஸோட அப்டேஷனுக்காக ஃபேஸ்புக்கும் அமேசானும் வந்து நிறைய வந்து இன்வெஸ்ட் பண்ணிட்டு இருக்காங்க. ஃபேஸ்புக் எப்படி இதில் இன்வெஸ்ட் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா,
இப்போ நார்மலாக ஒரு மெசேஜ் பண்ணுற மாதிரி நம்ம வர்ச்சுவலாக அந்த பர்சனை மீட் பண்ணி அவங்களோட இன்ட்ராக்ட் பண்ணுறதுக்கான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கும். அதே மாதிரி அமேசானில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ப்ராடக்டை வர்ச்சுவலாக யூஸ் பண்ணி அதுக்கப்புறம் வாங்குற மாதிரி இருக்கும். அவ்வளோங்க கேமர்ஸ்லாம் அந்த இடத்துக்குள்ளே போய் விளையாடுற ஒரு பிரம்மாண்டமான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் அவங்களுக்கு கிடைக்கும். அண்ட் சம்டைம் நீங்கள் ஆஃபீஸ் மீட்டிங்கை மிஸ் பண்ணாலும் ஒன்றும் பிரச்சனை கிடையாது, ஏன்னா உங்களோட அவத்தர் யூஸ் பண்ணி நீங்களே வர்ச்சுவலாக அந்த ஆஃபீஸ் மீட்டிங்கில் ப்ரெசென்ட் ஆகிக்கலாம். அவ்வளோ ஏங்க எல்எம்எஸ்லேருந்து வர வீடியோஸ்லாம் வந்து இனிமேல் உங்களுக்கு வர்ச்சுவலாக மெட்டாவர்ஸ்லேருந்து கூட வரதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. அண்ட் மெட்டாவர்ஸோட ட்ராபேக் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ட்ராபேக்ன்றது ஃபஸ்ட் ஒன்று கிடையாது, ஏன்னா டெக்னாலஜின்றது வளர்ந்துக்கிட்டே தான் இருக்கும். ஆனால் அது யூஸ் பண்ணும்போது ஒரு அடிக்ஷன் தான் மிகப்பெரிய ட்ராபேக். தேங்க்யூ. ஹலோ பேரண்ட்ஸ் அண்ட் ஸ்டூடெண்ட்ஸ், நாங்கள் சிட்டி லேப்ஸ் அப்படின்ற பிளாட்ஃபார்ம் மூலயமா ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு 21st century கீ ஸ்கில்ஸான ரொபாட்டிக்ஸ், 3D printing, ப்ரோக்ராமிங்னு இப்படி பல கோர்சஸை ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ரொம்ப ஈஸியாக கற்றுக் கொடுத்துக்கிட்டு இருக்கோம். அண்ட் அதோட தொடர்ச்சியாக தான் வரப்போகிற சண்டே நாங்கள் ஸ்கில் டெவலப்மெண்ட் ஒர்க் ஷாப் ஒன்று கண்டக்ட் பண்ண போகிறோம். அண்ட் இந்த ஒர்க் ஷாப்பில் ஸ்கூல் பசங்க யார் வேணாலும் பார்ட்டிசிபேட் பண்ணிக்கலாம். அண்ட் இந்த ஒர்க் ஷாப்பில் உங்கள் பசங்க உங்கள் வீட்டில் இருக்க பொருட்களை வச்சு நிறையா சயின்ஸ் எக்ஸ்பிரிமெண்ட்ஸாக பண்ண போகிறாங்க. அண்ட் இந்த காலத்து டெக்னாலஜிக்கு ஏற்ற மாதிரி நிறைய எக்ஸைட்டிங்கான ஆக்டிவிட்டிஸும் காத்துக்கிட்டு இருக்கு. ஸோ மறக்காமல் கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்க லிங்க்கை கிளிக் பண்ணி உங்கள் பசங்களை எங்களோட ஸ்கில் டெவலப்மெண்ட் ஒர்க் ஷாப்பில் ஜாயின் பண்ணுங்கள். தேங்க்யூ.